ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டே கேர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கனடாவில் டே கேர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இங்கே மோஸ்ட்லி டே கேர்ஸ் வந்து குழந்தைங்க ஒரு 19 மந்த்ஸ் ஓல்டு இருந்தால் தான் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இங்கே கெனேடியன் கவர்மெண்ட்டே பேரண்ட்ஸ்க்கு ஒரு 12 to 18 மந்த்ஸ் வரைக்கும் லீவ் கொடுப்பாங்க. அதாவது குழந்தைங்க பிறந்து 12 to 18 மந்த்ஸ் வரைக்கும் லீவ் கொடுப்பாங்க. நிறைய டேக்கர்ஸ் வந்து 19 மந்த்ஸ் ஓல்டுனதுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில டேக்கர்ஸ் வந்து 12 மந்த்ஸ் ஓல்டுலேருந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப 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 கம்மி டேக்கர்ஸ் தான் வந்து 12 மந்த்ஸை விட சின்ன குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யூஸ்வலாக வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் யாரும் அனுப்ப மாட்டாங்க. சில பேர் 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் அனுப்புவாங்க. நாங்கள் வந்து நான் பேரண்ட்டு லீவ் 12 மந்த்ஸ் வரைக்கும் தான் எடுத்திருந்தேன். இருந்தாலும் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே 6 மந்த்ஸ் இருந்ததால் இப்போ அவளுக்கு 18 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் அவளை டே கேரில் போட்டிருக்கோம். ஸோ இந்த வாரம் தான் அவள் டே கேருக்கு போயிருக்கா. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க டே கேரில் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காலையில் ஒரு 6 o'clock அப்படி எழுப்பி விட்டுட்டோம். அவள் எழுப்பினா சீக்கிரமாக எழுந்துருவான், அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வரும். ப்ரஷ் பண்ணும்போது தான் சுத்தமாக பண்ணிக்கவே மாட்டான். அவளுக்கு வாயில் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாலே சுத்தமாக பிடிக்காது. இது எல்லா குழந்தைகளுமே இருக்க ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் தான் நாங்கள் அவளுக்கு அனுப்புகிறோம் டே கேருக்கு. இது ஜஸ்ட் ஒரு பேக் பேக் மாதிரி. இதில் வந்து ஒரு 2 செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் வச்சுருக்கோம், ஜஸ்ட் இன் கேஸ் அவளுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்களே மாற்றி போட்டுருவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடு ஏதாவது கொட்டிக்கிட்டான்னா ஆர் ஈரமாயிடுச்சுன்னா விளையாடும் போது. அதனால ஒரு 2 செட்டு ட்ரெஸ், ஒரு ஷர்ட் பேண்ட்டு டாப்பும் பேண்ட்டும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் காட்ச இது ஒரு டாப், அதுக்கு ஒரு பேண்ட், ஒரு டாப், அதுக்கு ஒரு பேண்ட். ஸோ எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம மறுபடியும் மறுநாள் வந்து இன்னொரு பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸோட ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த பெரிய பேக்கில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவையான டைப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஆப்வியஸ்லி இது முடியும் போது அவங்க டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு பேக்கெட் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து அவளுடைய இன்டோர் ஷூஸ். ஸோ டே கேர்க்குள்ளே போட போகிற ஷூஸ் இது. இங்கே வந்து அவுட்டோர் ஷூஸ் தனியாக இன்டோர் ஷூஸ் தனியாக அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியிலேருந்து வர ஷூஸ் வந்து டர்ட்டியாக இருக்குன்றதுனால இன்டோருக்கு தனியாக ஷூஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவளுடைய இன்டோர் ஷூஸ். இது வந்து நாங்கள் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவோம், வீட்டுக்கு கொண்டு வர மாட்டோம். ஜஸ்ட் அவுட்டோர் ஷூஸ் மாற்றிட்டு அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு கொண்டு வரும். இது வந்து ஒரு பில்லோ. அவளுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன காட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பில்லோவும் ஒரு குவில்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த குவில்ட் இதுவும் போட்டு அவளுக்கு வந்து அந்த கட்டில் மேலே படுக்க வைப்பாங்க. இது வந்து மேலே போத்தி கட்டுக்கு கீழே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டைப்பர்ஸ் கொடுக்குறோன்றதுனால அதுக்கு தேவையான வைப்ஸ் கூட கொடுக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று என்னென்னா, அவளுக்கு அங்கே குடிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு வாட்டர் பாட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே பாட்டில் வேறு ஒரு கலரில் வாங்கி அதுக்கு வந்து பேர் ஸ்டிக்கர்லாம் போட்டு ஒட்டி அமைச்சிருக்கோம். இவளுடைய பேக் பேக்லேயும் சரி, அவளுடைய ஷூஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து பேர் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே லேபிள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அவளுடைய பேர் எழுதி ஒட்டி அனுப்புகிறோம். ஸோ இந்த பேக்கு வந்து இங்கே நேம் எழுதியிருக்கேன். இந்த பேக்கில் கூட இவளுடைய நேம் எழுதியிருக்கேன். ஷூஸில் உள்ளே எழுதியிருக்காங்க அவங்க அப்பா. அன்றைக்கி காலையில் அவங்க அப்பா அவளை மேலே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துட்டு இருந்தப்போ எடுத்த வீடியோ இது. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஐயையோ கொண்டு போகிறோமே அவளுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு. அவங்க அக்கா வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருந்தான். கீழே வந்தோடனே சாமி கும்பிட வைப்போம். இது வந்து ரெண்டு குழந்தைகளுக்குமே நாங்கள்
சொல்லி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ வந்து காலையிலே சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு இருந்தோம். ஜஸ்ட் வந்து பாலில் ஒரு சாக்லேட் நெஸ்குவிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சாக்லேட் பால்ஸ் மாதிரி சீரியல்ஸ் மாதிரி. இந்தியாவில் வந்து இதை சாக்கோஸ் அப்படின்னு வைப்பாங்க. அது வந்து பாலில் வச்சு கொடுக்குறோம், ட்ரை பண்ணிட்டுருந்தோம். ஏன்னா வந்து அவங்க டே கேர் போனதுக்கப்புறம் கூட பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அவ்வளோவா ஃபோர்ஸ் பண்ணலை அவ்வளோ சாப்பிட வைக்கிறதுக்கு. இன்றைக்கி காரில் ஏறி உட்காந்தப்போ அவள் வந்து ரொம்ப ஜாலியாக ஐயா ஜாலி காலையிலேயே எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருந்தாங்க. இந்த டே கேர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes டிரைவ் தூரத்தில் இருக்குது. காலையில் என்னுடைய பொண்ணு அப்போதைக்கு இன்னும் ஸ்கூல் போகலன்றதுனால அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம் டே கேரில் ஃபர்ஸ்ட் டே விடுறதுக்காக. இப்போதான் நாங்கள் வந்து அவளை டே கேரில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். பெரியவ டிவி பார்க்குறா, அதனால் பின்னாடி ஏதாவது சவுண்ட் வந்த மன்னிச்சுக்கோங்க. பட் வந்து அவளை விடும்போது அவங்க அப்பா தூக்கிட்டு இருந்தாங்க, கீழே விட்டாங்க. கீழே விட்டதுமே அவங்க டீச்சர் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோடனே அவங்க கூடயே போயிட்டாங்க. அவள் அழவே இல்லை சுத்தமாக. சரி ஒரு தடவை பாய் சொன்னான், பாய் சொன்னால் அழுவாளா, ஒரு தடவை பாய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் கூட சொன்னோம், கூப்பிட்டு மித்ரா பாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கட. அவள் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தா தவிர அழவே இல்லை. எனக்கு என்னென்னா அவள் வெளியில் அழமாட்டேங்கிறா, உள்ளே குமுறுறாளோன்னு நினச்சி எனக்கு அழுகு வந்துடுச்சு பயங்கரமாக. நான் சைத்ரா அவள் டேக்கரில் விட்டப்போ கூட எனக்கு அவ்வளோ அழகு வரல. இவளை வந்து இவன் அழாமல் இருந்ததை பார்த்து எனக்கு அழகு வந்துடுச்சு. அவள் அழுதுருந்தா கூட எனக்கு அழகு வந்திருக்காது. அதுதான். அதுக்கப்புறம் அவங்களுடைய டே கேரில் ஒரு டூர் மாதிரி போயிருந்தோம், நானும் அவங்க அப்பாவும் சைத்ராவும். ஜஸ்ட் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலான்னு சொல்லி அவங்க வந்து அங்கேயே கிச்சன்லாம் கூட இருக்குது, அவங்க உள்ளே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எல்லா ஃபுட்டுமே. குழந்தைக்கு வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மூணுமே கொடுப்பாங்க. அவங்களுடைய கிச்சன், அவங்களுடைய ப்ளே ஏரியா, இன்டோரில் ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, வெளியில் ஒரு ப்ளே ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போது வெளியில் போய் பார்க்கும்போது வெளியிலேருந்து கண்ணாடியில் பார்த்தோம். அப்போ கூட உள்ளேருந்து ஏதோ ஒரு பொம்மையை காட்டினாலே தவிர அவள் அழவே இல்லை. அவள் அழாததை பார்த்து எங்களுக்கு தான் அழகு வந்துச்சு. எப்படி இருப்பான்னு தெரியல. இப்போ தான் 9 மணி ஆக போகுது, பார்க்கலாம் அவங்க ஆப்பில் ஏதாவது அனுப்புகிறாங்களா அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால சீக்கிரமாக பிக்கப் பண்ணுன்னா பண்ணுங்க, பட் வந்து நேப் டைம் அப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நேப் டைம் அப்போனா ஒரு 12:30 to 2 வரைக்கும். ஸோ 2 hours அந்த டைம் வந்து நேப் டைம் அவங்களுக்கு. பிக்கப் பண்ணுறதா இருந்தால் 2:30 மேலே வந்து பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் 2:30 வரைக்குமாச்சும் இருக்காளா இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து அவங்க ரொம்ப அழுகுறா வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் பிக்கப் பண்ண போனப்போ எடுத்த வீடியோ இது. அவளுடைய ஷூஸ் மறுபடியும் மாற்றிட்டு போட வேண்டியிருந்தது, இன்டோர் ஷூஸ் எடுத்துகிட்டு அவுட்டோர் ஷூஸ் போட்டோம். இதுதான் அவங்களுடைய கிளாஸ் ரூம். இதுக்குள்ளே தான் வந்து நிறைய டாய்ஸு, அவங்களுடைய சேஞ்ச் டைப்பர் சேஞ்சிங் ஸ்டேஷன் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் காரில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து சரி பக்கத்தில் அவளுடைய பக்கத்தில் உட்காரலாம், காலையிலேருந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்றதுனால அவளுடைய பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தேன்.